Hi friends, welcome back to Yummy Kitchen World. நம்ம சேனல்ல வர वीडियोस உடனே பார்க்கிறதுக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எக் ஃப்ரைட் இட்லி. நார்மலா வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா எக் ஃப்ரைட் இட்லி எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் இட்லி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம இட்லியை வந்து பொட்டேட்டோலாம் கட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் வந்து நம்ம வந்து இந்த இட்லியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இட்லி உடையாமல் நல்லா பொறுமையாக பரட்டி விடுங்க. எல்லா மாவுமே வந்து எல்லா இட்லியிலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவெல்லாம் அதோட ஸ்டிக் ஆகணும், இட்லியோட நல்லா ஒட்டி வரணும். அது அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க, நிறையா சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இது பார்க்கவே அப்படியே வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெருமை இந்த ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுத்தா கூட போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இட்லி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது மேலேன்ட்டு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா இதாக ஆகட்டும் எண்ணெயில். இப்போது வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேரட்டை வந்து நான் மெலிசாஸ் இது பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டு கொஞ்சமாக கோஸு 1/2 கப் கோஸு, 1/2 கப் கேரட், அப்புறம் 1/2 கப் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம வந்து எக் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து சென்ட்ராக வந்து எக்கு உடச்சி ஊற்ற போகிறேன். அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரமாக வந்து நான் தள்ளி வச்சிட்டேன். இப்போ சென்டரில் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த எக்கை வந்து பொடி மாஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இதாயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா கொஞ்சமாக வினிகர். வினிகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்.
சால்ட் பெப்பர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இட்லி இதோடு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும். அந்த வெஜிடபிள் அந்த சாஸ் எல்லாமே அந்த இட்லியோடு நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் இட்லி இப்போது சாப்பிட ரெடியாக இருக்குது. நம்மளோட எக் ஃப்ரைட் இட்லி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வந்து இட்லி தான் ஆட் பண்ணியிருக்கோன்றதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இண்டோ சைனீஸ் டைப்பில் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை செஞ்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.